Exercise 3.4, problem number 6. A number is divisible by both 5 and 12. By which other number will that number be always divisible? So, inga rendu question vandirukku. So, adha vandu correct ah read panni understand panikkanum. Oru number vandirukku. Andha number vandu paathina 5 alaiyum divide panna mudiyum, 12 alaiyum divide panna mudiyum. Adutha vandu andha number vera endha numbers ala divide panna mudiyum appdin vandu ketirukanga. So, idha eppadi find out pandradhu appindradha paakalam. So, idukana answer vandu find out pannanumna, first vandu nama vandu factors vandu kandupidikkanum. 5 oda factor ayum, 12 oda factor ayum vandu kandupidikkanum. Seringla? So, kandupidipoma. Factors of 5. 1, 5 is or 5. So, 1 and 5 thaan vandu na, factors of 5. Aduthu vandu factors of 12. 12 oda factors enna irukku? Adhavadhu 1, 12 is or 12 vandu kadaikkum. So, 1 and 12 vandu factor. Next vandu paathingna, 2 into 6, 12 kadaikkum. So, 2 and 6 vandu factor. Aduthu vandu enna irukku? 3, 4 is or 12 vandu kadaikkum. So, factors of 12, enna numbers irukku? 1, 2, 3, 4, 6 and 12. So, aduthu vandu common factors vandu kandupidinga. So, ippa rendayum vandu compare pannona, common ah vandu enna irukku? 1 abindra number mattume vandu irukku. So, common factor is equal to 1. Common factor 1 abindru vandu irunduchina, enna artham? 5 and 12 are co-prime numbers. So, இப்போ இந்த ரெண்டு நம்பர் co-prime அப்படினு வந்து சொல்லியாச்சு. So, அப்படினா இந்த numbers வந்து எதில வந்து divide ஆகும்? அதாவது இந்த ரெண்டு நம்பரை வந்து multiply பண்றீங்களா? கிடைக்கிற answer ஆல தான் இந்த ரெண்டு numbers ஐயும் நம்ம வந்து divide பண்ண முடியும். சரிங்களா? So, அப்படினா the number is 5 into 12 which gives 60. So, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க நம்பர். இப்போ இந்த 60-ய வந்து நீங்க 5 ஆலயும் டிவைட் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து 12 அப்படிங்கற நம்பர் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த 60-ய 12 ஆலயும் நீங்க டிவைட் பண்ணீங்கனா 5 அப்படிங்கற எக்ஸாக்ட்டான ஒரு ஹோல் நம்பர் வந்து கிடைக்கும் சரிங்களா சோ அப்டினா இந்த நம்பர் வந்து என்ன நம்பர் 60 இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கனா போதும் சரிங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பை which other number will that number be always divisible இந்த 60 வந்து வேற என்னெல்லாம் நம்பர்ஸ் ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் அப்படினு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா சோ 60 அப்படி வந்து எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி வந்து கண்டுபிடிப்போம் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ தேர்ஃபோர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 60 ஆர் 160 அடுத்து வந்து என்னது 2 into 30 வந்து 60 வந்து கிடைக்கும் 3 into 20 வந்து 60 4 into 15 வந்து பாத்தீங்கனா 60 5 into 12 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 60 வந்து கிடைக்கும் அடுத்து வந்து என்னது 6 into 10 சோ இவ்வளவு நம்பர்ஸ்னால நம்ம வந்து டிவைட் பண்ண முடியும் சோ தேர்ஃபோர் தி அதர் நம்பர்ஸ் ஆர் சோ என்னெல்லாம் நம்பர்ஸ் இது அப்படியே வந்து எடுத்துடுங்க 1 2 3 4 5 6 10 12 15 20 30 and 60. So, நீங்க check பண்ணி கூட பார்க்கலாம். இந்த numbers எல்லாமே வந்து check பண்ணி பார்க்கலாம். இந்த 60 ஓட divide ஆகுதா இல்லையான்னு. இப்போ 10 அப்படினு வந்து எடுத்துக்கிட்டோம்னா 60 divided by 10 வந்து என்னது எக்ஸாக்ட்டா 6 அப்படிங்கற நம்பர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 12 ஆல divide பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 5 வந்து கிடைக்கும். 15 ஆல divide பண்ணீங்கன்னா 4 வந்து கிடைக்கும். சரிங்களா? சோ இப்படி நீங்க check பண்ணியும் பார்த்துக்கலாம்.